அன்பான வாசக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் எல்லாருமே அப்பப்போ கோவப்படுவோம். இந்த கோபத்தை ஒரு நிமிஷம் நெறிப்படுத்தினா பல வழிகளை தவிர்த்துடலாம். அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று சமீபத்தில் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பெண்மணி தன்னோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சிவந்தி அப்படிங்கிற பொண்ணு மேலே அபரிமிதமாக அன்பு வச்சுருந்தாங்க. அந்த ஏழை வேலைக்கார பொண்ணை மகள் மாதிரி பாவிச்சு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வர இருந்தாங்க. சிவந்தி கிட்ட, இன்னைக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வராங்க, என் கூட மாட ஒத்தாசை பண்ணு, ராத்திரி இங்கேயே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கே போ அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். இதை கேட்ட சிவந்தி கோபத்தில், இப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு போக வேண்டிய என்ன 9 மணி வரைக்கும் வேலை வாங்குறீங்க, உங்ககிட்ட வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்படி ஒரு நிமிஷத்தில் அவளால் எப்படி கஷ்டப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு இந்த பெண்மணிக்கு மனசுக்குள்ள கோபமும் காயமும். இதை கவனித்த வீட்டுக்காரரு, அன்போடையும் கருணையோடையும் இருக்கிறது நம்ம பண்பு, அதை நம்ம யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுத்தள்ளு அப்படின்னு சமாதானம் பண்ணார். இருந்தாலும் அந்த அம்மா அவ சொல்ல விதத்தை பாருங்க, அதை நினச்சி தான் வருத்தப்படுறேன், போயிட்டு வரேன், என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கணவர் பல துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து பழக்கப்பட்டவர். அந்த பக்குவத்தால் உன் வழி நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அன்பு தோற்று போனதா நீ நினைக்கிறப்பெல்லாம் முன்ன விட இப்போ அதிகமாக அன்பு செலுத்து அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாராம். மறுநாள் சிவந்தி வேலைக்கு வந்தப்ப முதல் நாள் நடந்ததை பற்றி கொஞ்சமும் காட்டிக்காமல் அவங்கள அன்போடு நடத்தினாங்க இந்த அம்மா. சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்ததுனால இனிப்பு செஞ்சேன் அப்படின்னு அந்த இனிப்பில் கொஞ்சத்தை ஒரு தட்டில் போட்டு சிவந்தி கிட்ட கொடுத்துருக்காங்க. சிவந்தி கூசி போயிட்டா, அம்மா நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருக்கீங்க, நான் எடுத்தறிஞ்சு பேசுனதுக்கும் அதை கூட காட்டிக்காமல் என்னை அன்பாக நடத்துகிறீங்க, ஏதோ என் மனசில் சில கஷ்டங்கள் இருந்ததுனால நான் உங்களை அந்த மாதிரி காயப்படுத்திட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த அம்மா அதுக்கு, அசடு நீ ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு மகள்கிட்ட அம்மா கோச்சிக்க உரிமை இல்லையா, அப்படி தான் இந்த கோபமும், நானும் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சரி சரி வேலையை பாருன்ட்ருக்காங்க. இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், வழிகளை கூட அனுபவம் மாற்றிக்கவும் அதை வென்றெடுக்கவும் தெரிஞ்சுக்கவும் நாம் பழகியிருந்தா மகிழ்ச்சிக்கு குறையே இல்லை. வழிகளே வேணாம் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறத விட வழிகளை தாங்கக்கூடிய பக்குவத்தை எனக்குத்தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் நல்ல மனசுக்கு அடையாளம். தெரிந்து தெளிந்து செயல்படுவோம். ரெண்டு அம்மா அப்படி பேசிக்கிட்டாங்களாம். என் வீட்டு வேலைக்காரிக்கு இருந்தாலும் கொழுப்பு அதிகம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு, கொரோனா டைமாக இருக்குது, அவங்கவுங்க வீட்டிலருந்தே வேலை செஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க, பாத்திரம் கழுவுறது சமைக்கிறதெல்லாம் நான் என் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கிறேன், மாதம் மாதம் சம்பளத்தை மட்டும் அனுப்புங்கன்னு ஃபோன் போட்டு பேசுகிறாளாம். தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.